அரி நம்ம இப்போது இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணலாம், பார்த்து பண்ணுங்கன்னு எப்படி இங்கிலீஷ் சொல்லுவீங்க? ப்ளீஸ் கன்சிடர், பார்த்து பண்ணுங்க, ப்ளீஸ் கன்சிடர். அப்படி சொல்லியும் அவங்க கொஞ்சம் மோசமாக பண்ணிட்டாங்க, எனக்கு அப்படியே மாறி ஃபீல் ஆகும் இல்லையா? அப்போ என்ன சொல்லலாம்? யூஆர் ரியலி மீன் அப்படின்னு சொல்லி மீன். ஓகே சூப்பர். அப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. கடுப்பாகுதுன்னு சொல்கிறதுக்கு ஐ எம் டென்ஸ்டுன்னு சொல்லலாம், ஐ எம் ஃப்ரஸ்ட்ரேட்டட்னு சொல்லலாம். இல்லை எது பெட்டர்? ஐ எம் டென்ஸ்னா கோமா இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரஸ்ட்ரேட்னா நொந்து போயிட்டேன், நொந்து போயிட்டேன்னா ஐ எம் ஃப்ரஸ்ட்ரேட்டட். ஓகே, அப்படி பண்ணிட்டு கொஞ்சம் அதிகமாக பேசிட்டாங்க, வேற வார்த்தை அளந்து பேசி நீங்கள் சொல்லுவோம், அது இங்கிலீஷில் சொல்ல முடியுமா? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நினைக்கிறீங்களா? சூப்பர் அப்படின்னா ஃபார்முலா சொல்கிறது, ஃபார்முலா சொல்கிறது, சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ஒரு ஜட்ஜாக போய்க்கிங்க எல்லாம் வந்து ஃபார்முலா ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணுவேன், சூப்பர் யூஸ் பண்ணுவேன். ஓகே, எஸ் எஸ், ஓகே, பார்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். இல்லை ஐ மீன் அதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க? பார்த்துக்கலாம்னா வில் சி டு இட். ஓகே. ஆங்கிலோ ஃபோன், யார் ஃபோன் இஸ் யுவர் இங்கிலீஷ் டீச்சர்.